வணக்கம். நான் டாக்டர் மனோஜ், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், ஃபீவர் இன் சில்ட்ரன். ஸோ நார்மலாக குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப பதட்டப்படுவாங்க. வீட்டில் என்னென்ன விஷயம்லாம் முதல்ல செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல ஃபீவர் வரும்போது, இல்லை ஃபீவர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓரல் இல்லைனா ஆக்சிலரி டெம்பரேச்சர் முதல்ல செக் பண்ணுங்கள். ஓரல் டெம்பரேச்சர்ஸ் மோர் தேன் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் ஆக்சிலரி டெம்பரேச்சர் மோர் தேன் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஃபீவர். ஸோ ஃபீவர்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? மோஸ்ட் ஆஃப் த ஃபீவர்ஸ் ஆர் காஸ்ட் பை வைரல் ஈட்டியாலஜி, வைரஸ் தான் காரணமாக இருக்கும். இதுக்கு பிளெயின் பேராசிட்டமாலே ரொம்ப போதும். ஸோ பேராசிட்டமால் வீட்டில் சிரப்போ ட்ராப்ஸோ இருந்தால் 15 மில்லிகிராம் பர் கிலோகிராம், அதை 6 ஹவர்ஸ் ஒன்ஸுக்கு ரொட்டேட் பண்ணி தரலாம். ஸோ இதையே நீங்கள் 2 நாளைக்கு செய்யலாம். ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, சப்போஸ் டெம்பரேச்சர்ஸ் ஆர் மோர் தேன் 102 அப்படி இருந்தால் கூட நார்மல் டேப் வாட்டர் வச்சு டெபிட் ஸ்பஞ்சிங் பண்ணலாம். தலையிலேருந்து கால் வரைக்கும், உள்ளம்பாதம் வரைக்கும் தொடச்சி விடலாம், அடிக்கடி தொடச்சி விடலாம். இது ரெண்டுமே நார்மல் வைரல் ஃபீவர்ஸ்க்கு போதுமானது. ஸோ அப்போ எப்போ குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும்? ஃபீவர் 102க்கு மேலே இருக்குது, ஃபீவர் இல்லாத டைமும் குழந்தை ரொம்ப டல்லாக இருக்காங்க, சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, யூரின் 6 ஹவர்ஸ்க்கு மேலே போகாமல் இருக்காங்க, ஃபீவரோட லோக்கலைசிங் சிம்டம்ஸ் அதாவது ஹெவி காஃப் இருக்குது, இல்லை லூஸ் டூல்ஸ் இருக்குது, இல்லை குழந்தை யூரின் போகும்போது அழுகுறாங்க, இல்லைனா ரேஷ் இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க. நார்மலாக பேராசிட்டமால் தவிர்த்து குழந்தைக்கு ஆன்டிபைரட்டிக் மெஷர்ஸ் வீட்டில் எதுவுமே தரக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஆஸ்பிரின் இல்லைன்னா இபுப்ரூஃபன் அப்படின்ற என்எஸ்ஐடிஸ் கொடுப்பாங்க, இதனால் பக்க விளைவுகள் நிறைய இருக்குது. இப்போ ஃபீவர்னு பார்த்தோம், அடுத்தனா நெக்ஸ்ட்டு சாப்டர் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ், அதாவது சில குழந்தைங்களுக்கு ஒரு 2-3% 6 மாதத்துலேருந்து 6 வயசு வரைக்கும் ஃபீவர் 100 டிகிரி தாண்டும் போது ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஃபேமிலியில் யாருக்காவது ஃபீவர் வந்து ஃபிட்ஸ் வந்திருந்தா, பேரண்ட்ஸ்க்கோ இல்லை சிப்ளிங்ஸ் எல்டர் சிப்ளிங்ஸ் வந்திருந்தா, அவங்களுக்கு 30% சான்ஸ் இருக்குது ஃபீவர் வந்து ஃபிட்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு சில நேரத்தில் குளோபாசம்ன்ற மருந்தை நாங்கள் யூஷுவலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், 6 இயர்ஸ் வரைக்கும், ஃபீவர் இருக்கிற முதல் 3 நாளைக்கு மட்டும். ஸோ ஃபீவரோட லோக்கலைசிங் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஸோ டயட் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம்? ரெகுலராக நீங்கள் என்ன டயட் கொடுப்பீங்களோ அதே டயட் கொடுங்க. மோர் இம்பார்ட்டண்ட்லி காட்டன் கிளாத்ஸ் போட்டு விடுங்க, கூல் டெம்பரேச்சர் ஆம்பியண்ட்டாக வச்சுக்கோங்க, அண்ட் டயட்டில் வந்து நிறைய லிக்விட் சேர்த்துக்கோங்க. நத்திங் ராங் இன் டேக்கிங் ஓஆர்எஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் இஃப் தேர் இஸ் டயரியா ஆல்சோ. இதுக்கு மேலே ஏதாவது தொந்தரவு இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பீடியாட்ரிஷியன் அணுகி இமீடியட் கேர் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.